இவருக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி குழம்பு வைக்கலாம். கடுகு போட்டுக்கிட்டேன், எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கிட்டேன். உளுந்து பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க, ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க, வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கி போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. காரத்துக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காய் வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காய் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் சாந்தை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். காரமெல்லாம் உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குங்க. நம்ம மூடி வச்சு 1-2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுவையான முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள், ரொம்ப சுவையான குழம்பு. இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.